நேயர்கள் அதற்கு இணையாக அதற்கு மேலும் வாசித்தார், புத்தகங்கள் எழுதினார் என்று மகத்தான தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் எழுதிய அந்த வாழ்க்கை வரலாற்றில் இருந்து இந்த குழந்தைகள் அடுத்த தலைமுறை வாசிக்க வேண்டும். இந்த தமிழ் மொழி என்று வருகிற போது நான் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். நாம் முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி எடுக்காமல் எதுவும் நடக்காது. சமீபத்தில் உலக மாநாட்டுக்கு, தமிழ் மாநாட்டுக்கு செல்லுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அமெரிக்க தேசத்துக்கு. இப்ப அமெரிக்காவில் மட்டும் ஏறத்தால 25,000 குழந்தைகள் சமீபத்தில் அவர்கள் எடுத்த முயற்சி, கடந்த 7-8 ஆண்டுகளாக எடுத்த முயற்சி, 25,000 குழந்தைகள் அவர்கள் தமிழ் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க தேசம் 25,000 குழந்தைகள், அதாவது இதுவரைக்கும் அந்த முயற்சி எடுக்கப்படவில்லை. ஏன்னா அங்கேயே பிறந்து அங்கேயே வளரக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழ் பேசுகிற வாய்ப்பு இல்லை. பெற்றோர் உணர்ந்து இனிமேல் அந்த சங்கிலி தொடர் அறுந்து போய்விடக் கூடாது என்பதற்காக அந்தந்த இடங்களிலே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் பள்ளிக்கூடங்களை தொடங்கி அங்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருகிற போது ஏறத்தால 250 மேற்பட்ட பள்ளிக்கூடங்களிலே ஏறத்தால 2,000 ஆசிரியர் பெருமக்கள் ஒரு பைசா கூட சம்பளம் வாங்காமல் அங்கு இலவசமான முறையிலே அந்த குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தமிழ் வாழ வேண்டும் என்று வாயில் சொன்னால் போதாது. எங்கோ தொலைதூரத்திலே அமெரிக்காவிலே கூட தம்முடைய குழந்தைகள் ஆங்கிலத்திலே படிக்கிற வாய்ப்பும் சூழ்நிலையும் இருந்தாலும் கூட, வீட்டிலும் ஆங்கிலம் பேசக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட, அங்கு குழந்தைகள் தமிழ் எதிர்காலத்தில் மறந்துவிடக் கூடாது. வாசிக்க தெரிய வேண்டும், தமிழ் அறிவு வளர வேண்டும், தமிழில் இருக்கின்ற அம்சங்கள் அனைத்தும் உரையாட தெரிய வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நாம் இந்த திருவண்ணாமலை புத்தக திருவிழா நடக்கிற இந்த 3வது ஆண்டு நடக்கிற இந்த நல்ல நேரத்தில் இந்த திருவண்ணாமலையிலே ரொம்ப அருமை எனக்கு சொன்ன ஒரு நல்ல செய்தி, அதாவது இந்த கூட்டத்திலேயே எனக்கு கிடைத்த நல்ல செய்தியாக நான் கருதுவது, அது ஒரு ஆதங்கத்தோடு சொன்னார். எப்படி இத்தனை பேர் நம்ம நூலகத்தில் வந்து இந்த திருவண்ணாமலை நூலகம், மாவட்ட நூலகம் எவ்வளவு அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எத்தனை உறுப்பினர் கடைசியில் இப்போ நானும் திருவண்ணாமலை மாவட்ட நூலகத்தின் உறுப்பினராக உங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த பள்ளிக்கூட மாணவர்களை, கல்லூரி மாணவர்களை இந்த நூலகத்தில் சேர்த்தது பற்றி ஏறத்தாழ 100,000 பேர் சேர்த்ததை பற்றி சொன்னார்கள். இந்த செய்தி தெரியாது என்று சொன்னார்கள். இதே வேளையாக வாசிப்பை பற்றி பேசிக்கொண்டிருப்பதும், உங்கள் நூலகம் என்ற இதழை, மாத இதழை நடத்தி கொண்டிருப்பதும், அதன் ஆசிரியராக இருக்கிற எனக்கே அது தெரியாது என்றால் யாருக்கு அது தெரியும்? ஆகவே அது தெரிய வேண்டியது மட்டுமல்ல, தமிழ்நாடு பூராவிலும் திருவண்ணாமலையை பின்பற்றி லட்சக்கணக்கான மாணவர்களை இதில் உறுப்பினராக சேர்ப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு எல்லாம் வாசிப்புக்கு வசப்படுத்த வேண்டும். நல்ல புத்தகங்களை வாசிக்கக்கூடியவர்கள் பாட புத்தகங்களை மிகச்சிறப்பாக எளிதாக புரிந்து கொள்வார்கள். பல பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த புத்தகத்தை பெற்றோரும் அப்படி நினைக்கிறார்கள், ஆசிரியர்களும் ஒரு சிலர் நினைக்கிறார்கள். பாட புத்தகத்தை தெளிவாக படித்துக் கொண்டே இருக்க வேண்டும், வேறு புத்தகத்தில் கவனம் செலுத்த வேண்டும், பின்னால் பார்த்துக் கொள்ளலாம், விடுமுறை நாளில் பார்த்துக் கொள்ளலாம் என்று. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் நான் சின்ன வயதில் இருந்து வாசிப்புக்கு வசப்பட்ட காரணத்தால் தான், அந்த வாசிப்பின் ருசி, அது முக்கியத்துவத்தை உணர்ந்த காரணத்தால் தான், யாம் பெற்ற இன்பம் பெருகை வைகம் என்பது போல அந்த ஈரோடு புத்தக திருவிழாவை நடத்த தொடங்கினோம். ஆகவே வாசித்து யார் ஒருவர் முறையாக வாசிக்கிறார்களோ, சின்ன வயதில் இருந்து வாசிக்கிறார்களோ, அவர்களுக்கு பள்ளிக்கூடங்களிலே பாடம் நடத்தினால், அந்த ஆசிரியர் பாடம் நடத்தினால் மிகச் சுலபமாக புரியும். ஏற்கனவே வாங்குகிற மார்க்கை மதிப்பெண்கள் மிகச்சிறந்த மதிப்பெண்கள் அவர்கள் பெறுவார்கள். ஆகவே பாடப்புத்தகத்தோடு சேர்ந்து நல்ல பொது அறிவை வளர்க்கக்கூடிய, பண்பை வளர்க்கக்கூடிய, சிந்தனையை வளர்க்கக்கூடிய, சமுதாய உணர்ச்சியை உருவாக்கக்கூடிய, உலகம் பூராவில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் அனைத்தையும் உள்வாங்கக்கூடிய வாய்ப்பை வழங்கக்கூடிய நல்ல புத்தகங்களை வாசிக்க வையுங்கள். நம்முடைய குழந்தைகளை எதிர்காலத்தில் மிகச்சிறந்த மனிதர்களாக உருவாக்க வேண்டுமென்றால் அது தொடக்கம் வாசிப்பு தான். அதற்கு பிறகு வாசிப்பு மட்டும் போதாது, சமுதாயத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியது மாதிரி, மனிதர்களையும் தெரிந்து கொள்ளக்கூடியது மாதிரி, புத்தகத்தையும் வாசித்து சமுதாயத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாய உணர்ச்சி மிக்க இளைஞர்களாக எதிர்காலத்தில் இவர்களை உருவாக்குவதற்கு பெற்றோரும் ஆசிரியர் பெருமக்களும் பொதுமக்களும் சமுதாயமும் முயற்சிக்க வேண்டும். அதற்கு திருவண்ணாமலையிலே நடைபெறுகிற இந்த 3வது புத்தக திருவிழா நிச்சயமாக வழிவகுக்கும் என்பது மட்டுமல்ல, மிகச்சிறந்த அடித்தளத்தை போடும். பார்ப்பதற்கு சாதாரணமாகத்தான் இருக்கும். நாங்களும் 2005 தொடங்குகிற போது 75 அரங்குகளில் இது போன்ற ஒரு மணிமண்டபத்தில் தான் தொடங்கினோம். அதற்கு பிறகு கடுமையான முயற்சி எடுத்து, இடைவிடாமல் முயற்சி எடுத்து, புதிய புதிய திட்டங்களை எல்லாம் தீட்டி, வாசிக்க மாட்டார்கள் இவர்கள், உருப்பட மாட்டார்கள் இவர்கள், விளங்க மாட்டார்கள் இவர்கள்,
என்று சொல்லக்கூடியவர்கள் தான் விளங்க மாட்டார்களே தவிர, நிச்சயமாக நான் விளங்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஒருவேளை அவர்கள் விளங்காமல் இருப்பதற்கு நாம் தான் காரணமோ என்று அனைவரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அடுத்த தலைமுறையை எப்படியாவது தலை நிமிர்ந்து இருக்கிற தலைமுறையாக, அறிவியல் சிந்தனை உள்ளவர்களாக, அறம் சார்ந்த சிந்தனை உள்ளவர்களாக, அரசியல் சிந்தனை உள்ளவர்களாக, அரசியல் கட்சியில் வேண்டுமானால் நீங்கள் இல்லாமல் இருக்கலாமே தவிர அரசியல் இல்லாமல் இருக்க இயலாது என்பதை அன்றாடம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் கட்சியில் வேண்டுமானால் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அது பற்றி கவலை இல்லை. ஆனால் அரசியல் இல்லாமல் ஒரு மனிதன் நடமாடவே முடியாது, அரிச்சுவடி. சில பேர் நல்ல மனிதர்கள் கூட அரசியல் படிக்காதீர்கள், அரசியல் படிக்காதீர்கள் என்றால் மகாத்மா காந்தி ஏன் நான் பேச வேண்டும்? மகாத்மா காந்தி ஏதாவது கோயில் பூசாரியா? அவர் இந்தியாவின் மகத்தான அரசியல்வாதி. உலக அரசியல்வாதிகள் எல்லாம் இன்றும் பார்த்து வியந்து பாராட்டுகிற மகத்தான அரசியல்வாதி மகாத்மா காந்தி. நான் கேட்கிறேன், மகாகவி பாரதி ஏறத்தாழ ஒரு 14 பாகங்கள் கொண்டு வந்து விட்டார். சீனி விஸ்வநாதன் மிக அருமையான புத்தகம், கால பெட்டகம். சீனி விஸ்வநாதன் பாரதியாரை பற்றி அத்தனை எழுத்துக்களும் கொண்டு வந்து தொகுத்திருக்கிறாரே, அது சாதே கடைசியிலே ஒன்று தொகுத்திருக்கிறார். அதை நான் சமீபத்திலே வாசித்தேன் அந்த புத்தகத்தை. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அந்த பிரிட்டிஷ் ஆவணங்களில் பாரதியை பற்றி என்ன இருக்கிறது என்பதை ஏறத்தாழ 500 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதை வாசித்து பார்த்த பிறகு நான் நினைத்தேன், என்ன இதுவரை நாம் தேசிய கவிஞன் பாரதி என்று தானே சொல்லி வந்தோம், அவன் தேசிய அரசியல் தலைவன் பாரதி, மிகப்பெரிய அரசியல்வாதி, அற்புதமான அரசியல்வாதி. கர்மி வீரர் காமராஜரை பற்றி சொன்னார்களே, விருதுநகர் மாவட்டம் அரசியலால் தான் அந்த மாற்றத்தை அவரால் ஏற்படுத்த முடிந்தது. நேத்து சுந்தரவடிவேலு என்ற ஒரு கல்வியாளரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு இவருக்கு இணக்கமான கல்வி, அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இணக்கமானவர்கள் நல்லவர்கள் இருந்தால் இணக்கமாக வைத்துக் கொள்வது வழக்கமாக இருந்தது. ஆகவே விருதுநகர் முன்னணியில் இருக்கிறது. இப்ப இணக்கமானவர்கள் இருந்தால் தொந்தரவு என்றால் இணக்கம் இல்லாதவர்கள், இதெல்லாம் நான் பேச தயாராக இல்லை, வேண்டியதும் இல்லை. ஆனால் ஒன்றை சொல்கிறேன், அரசியல்வாதிகள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் அரசியல்வாதி தான், கர்ம வீரர் காமராஜரும் அரசியல்வாதி தான், ஜீவாவும் அரசியல்வாதி தான், அத்தனை பேரும் அரசியல் தலைவர்கள் அந்த காலத்தில். வழிகள் ஒன்று சொல்லுங்கள், கேவலமான அரசியலில் இருக்காதீர்கள், நாலாண்டர் அரசியல் இருக்காதீர்கள், ஆதாயத்துக்காக அரசியல் இருக்காதீர்கள், ஏதாவது எதிர்பார்த்த அரசியல் இருக்காதீர்கள், ஏதாவது ஒரு தொழில் செய்து பிழைக்கலாம், அது பிழைக்கிற வேலை அல்ல, வாழ வைக்கிற வேலை. ஒரு வேள்வி, ஒரு தவம், ஒரு தியாகம், தியாகம் தான் அரசியல். அரசியல் என்றால் தியாகம், அரசியலான சம்பாதிப்பது இல்லை என்பது மட்டுமல்ல, தியாகம் செய்வதற்கு யார் தயாராக இருக்கிறீர்களோ அவர்கள் தான் அரசியலுக்கு வர வேண்டும். அப்படி அரசியல் வர வேண்டும் என்றால் அரசியலை படித்து விட்டு வர வேண்டும். அரசியலே தெரியாமல் அவர் நல்லவர், ஏதாவது ஒரு விழாவுக்கு வந்து விட்டால் அவர் நல்லவர், மிக மிக நல்லவர் என்று கேள்விப்பட்டேன். இங்கு வந்த பிறகு சொன்னார்கள் அவர் மிகப்பெரிய நல்லவர் என்று. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் நல்லவராக இருந்திருக்கிறார், காந்தியும் நல்லவராக இருந்திருக்கிறார். ஆகவேதான் இவர்களை போன்றிருப்பவர்களால் விட்டு வைக்க முடியவில்லை. ஏதாவது ஒரு நன்ற ஆழமாக படித்து விட்டு விவரத்தை புரிந்து கொண்டு அரசியல் வருவது தவறில்லை, அரசியல் அறிந்து கொள்வது தவறில்லை. வேண்டுமானால் கட்சி இயக்கங்களிலே இல்லாமல் இருக்கலாம், இனிமேல் ஜனநாயகம் வளர வேண்டும் என்றாலும் வாசிப்பு வளப்பட வேண்டும். வாசிப்பு எந்த நாட்டில் வளப்படுகிறதோ, சிந்தனை எந்த நாட்டில் வளப்படுகிறதோ, அந்த நாட்டில் ஜனநாயகம் வளப்படும். இந்த அருமையான நிகழ்வில் ஜனநாயகத்தை வளப்படுத்தக்கூடிய அற்புதமான வேள்வியை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எதிர்கால இந்தியாவை படைக்கின்ற அற்புதமான ஒரு காரியத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் அனைவரையும் நெஞ்சார பாராட்டி, இதற்கு பின்னணியாக இருக்கிற அத்தனை பேரையும் வணங்கி, முன்னணியாக இருந்த இந்த கல்வி அலுவலர்களை மறுபடியும் ஒருமுறை அவர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை, நன்றி. சில பேர் இந்த நேரத்தில் வந்துவிட்டு சிறப்பு விருந்தினர் வந்து நேராக அவசரமான வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஒருவர் கூட அவசரமான வேலை அவருக்கு இல்லை என்று அர்த்தம் இல்லை. இடையிலே ஒரு தொலைபேசி வந்தபோது கூட தொலைபேசியில் போய் பேசிவிட்டு உடனடியாக வந்து, சில பேருக்கு தொலைபேசி ரொம்ப சௌகரியமாக போய்விடும், அங்கே உட்கார்ந்து கொண்டே இருப்பார் என்னை பார்த்து கொண்டே இருப்பார், திடீரென்று எடுத்துக்கொள்வார்கள், திடீரென்று போவார்கள். போனவர்கள் திரும்பி வந்து நான் பார்த்ததே இல்லை, போனவர்கள் திரும்பி வந்ததாக சரித்திரமே இல்லை. நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் தான் உண்மையாகவே ஒரு தொலைபேசி வந்து உண்மையாகவே பேசி பிடித்து போனதை விட வேகமாக திரும்பி வந்து அமர்ந்திருக்கின்ற உங்களை நான் வணங்குகிறேன். இந்த மாதிரி அருமையான கல்வியாளர்கள் இந்த மாவட்டத்தில் கிடைத்திருப்பது குறித்து மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நூலகத்துக்கு பெருமை சேர்க்கிற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் என்று மறவாமல் எங்கெங்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நான் பதிவு செய்வேன்.
அருமையான வேலை, மிகப்பெரிய வேள்வி. நூலகத்துக்கு பெருமை சேர்க்கிற, கல்விக்கு பெருமை சேர்க்கிற, நூலகத்துக்கு பெருமை சேர்க்கிற ஒரு நல்ல மாவட்டமாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருவண்ணாமலை மாவட்டம் திகழ்கிறது என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் ஒருவரை நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விழா இன்னும் 3 நிமிடங்கள் நிறைவேறும், தயவு செய்து அனைவரும் மாம்பரமும். முதன்மை கல்வி அலுவலர் நம்மிடம். சார் சொன்னார், இந்த தொலைபேசி வந்து மதிப்புமிகு இயக்குனர் அவர்களே அந்த செய்தி, அந்த தொலைபேசி. இப்படி நான் ஆன் பண்ணிட்டு அங்கே போகும்போதே என்ன ஃபங்க்ஷனில் இருக்கீங்களான்னு கேட்டார். ஆமாங்க ஐயா, புத்தக திருவிழா, மதிப்புமிகு ஈரோட்டு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் பேச. ஆ, ரைட் ரைட் ரைட், நீங்கள் அப்புறமா பேசுங்க, அவர் பேச்சு கேட்டுக்க அப்புறம் பேசுங்கன்னு சொல்லி கட் பண்ணிட்டார். அதுதான் வருது. இப்போ நம்ம இயக்குனர் எந்த அளவுக்கு இதை மதிக்கிற அந்த புத்தக திருவிழாவை அவருடைய பேச்சுன்றதே உடனே கட் பண்ணிட்டாருங்க, அப்புறம் பேசுங்க, கேட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்கன்றாரு. அதனால தான் ஓடி வந்தார். நன்றி. புரிஞ்சுங்களா? அப்புறம் ஐயா, இந்த நூலகம் வந்து இவ்வளோ அளவுக்கு வளர்ச்சி பெற்றதுக்கு சாய்ராம் ஒரு காரணம். அவருக்கு கல்வி முதன்மை ஆய்வாளர் மூலமாக இந்த சிறு புத்தகத்தை பரிசளிக்க கேட்டுக்கொள்கிறேன். சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய திரு ஸ்டாலின் குணசரன் ஐயா அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் சிறப்பு பரிசு வழங்குவார். அற்புதமான ஒரு முன்னணி உரையாற்றிய மதிப்பிற்குரிய திரு ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு, மதிப்பிற்குரிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருடைய நேர்முக உதவியாளர் அவர்கள் பரிசு வழங்குவார். தலைமை ஏற்று அற்புதமாக உரையாற்றிய மதிப்பிற்குரிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு திரு பாலமுருகன் தாசில்தார் அவர்கள் சிறப்பு பரிசு வழங்குவார். மதிப்புக்குரிய திரு துர்கை நம்மேந்தியல் தலைமை ஆசிரியர் திரு வேணுகோபால் ஐயா அவர்கள் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திரு வேணுகோபால் அவர்கள் பரிசு வழங்குவார். ஆரணி மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு இந்த மண்டபத்தை இலவசமாக வழங்கி எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக நிற்கக்கூடிய மதிப்பிற்குரிய சி எஸ் துரை ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். செய்யாறு மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கு வேடியப்போனோர் பள்ளி தலைமை ஆசிரியை மதிப்பிற்குரிய திருமதி சசிகலை குமாரி குமார் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். வேடியப்பனூர் பள்ளி தலைமை ஆசிரியை அவர்கள் செய்யாறு மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். நேர்முக உதவியாளர் ஐயா அவர்களுக்கு செல்லங்குப்பம் தலைமை ஆசிரியர் தமிழாசிரியர் திரு அருண் அவர்கள். மீனாட்சி சுந்தரம் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். கீழ்ப்பாளூர் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள். ஆரணி டிஏ சார் அவர்களுக்கு அரியகர் நகர் தலைமை ஆசிரியர் திரு கேசவன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார். செய்யாறு டிஐ அவர்களுக்கு நல்லுலக அன்பு சகோதரர் திரு சாய்ராம் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்.
வெளியே வான்மாரி பொழிந்து கொண்டிருக்கிறது, இங்கே சுல்மாரி பொழிந்தது. மதிப்பிற்குரிய திருவண்ணாமலை மாவட்ட கல்வி அலுவலர் திரு அருள்செல்வம் ஐயா அவர்களுக்கு மாவட்ட நம்முடைய தினமும் வந்து நம்முடைய செய்திகளை தன்னுடைய இசையால் நிரப்பக்கூடிய ஐயா ஆசிரியர் திரு கோவிந்தன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். இத்துணை அறிஞர் பெருமக்களும் சான்றோர்களும் இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பித்தது உண்மையிலேயே மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. அனைவருக்கும் பணி இருந்தாலும் மதிப்புக்குரிய திரு ஸ்டாலின் குணசேரனுடைய சொல்மாரியை கேட்க இங்கே குழுமியிருந்த விழாவின் வெற்றியை காட்டுகிறது. நன்றி. விழா இன்னும் ஒரு நிமிடத்தில் நடைபெறும். நாளை மகரிஷி வித்யா மந்திர் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சி 6 மணிக்கு நடைபெறும். தொடர்ந்து குக்கு ஜிப்சி போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் திரு ராஜமுருகனுடைய சொற்பொழிவு இடம்பெறும். நாளை மறுநாள் ரங்கநாயகம் காதுகளர் பள்ளியுடைய கலை நிகழ்ச்சியும் தொடர்ந்து லெனின் பாரதி அவருடைய சொற்பொழிவும் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 18/10/2019 வெள்ளிக்கிழமை என்று டிவிஎஸ் அகாடமி பள்ளியினுடைய கலை நிகழ்ச்சியும் திரு தமிழ்ச்செல்வன் தாமு ஏசா முன்னாள் தலைவர் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனுடைய உரை நடைபெறும். சனிக்கிழமை என்று எழுத்தாளர் ஆதவன் தீட்சணி அவருடைய சிறப்பு சொற்பொழிவு நிறைவேறும். நிறைவாக News 18 சேனலுடைய மக்கள் சேவை என்ற அற்புதமான நிகழ்ச்சி நினைவு நாள் என்று உள்ளது. அத்துணை நிகழ்ச்சிகளுக்கும் வாசக பெருமக்கள் வருவதோடு புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான புத்தகங்களை 10% தள்ளுபடியில் வாங்கி நுகர்ந்து பயன்பெறுமாறு அன்புடன் மாவட்ட பள்ளி கல்வி நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. விழா இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றியுரை செய்யாறு திரு புகழேந்தி ஐயா அவர்கள். ஒரு சிறப்பான நிகழ்வை மிக பெருமையாக்கி கொண்டுள்ள நம்முடைய ஈரோடு ஐயா அவர்களுக்கும், பண்பாடு பழக்க வழக்கம் படித்ததால் மட்டும் அறிவு மட்டுமல்ல பண்பாட்டிலும் சரி பழக்க வழக்கத்திலும் உயர்ந்திருந்த நம்முடைய முதன்மை கல்வி ஐயா அவர்களுக்கும், அனைத்துக்கும் மேலாக நம்முடைய மாவட்ட கல்வி அலுவலர்கள், பள்ளித்துணை ஆய்வாளர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பான நிகழ்வை மென்மேலும் மெழுகேற்றிய அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றி கூறி இடம் சார்கிறேன். வணக்கம். நன்றி. 5வது நிகழ்வு நிறைவு பெறுகிறது. வந்திருந்த அனைவருக்கு மனமார்ந்த நன்றி. தினமும் இதுபோல் திரளாக வந்து ஆதரவு தருமாறு பணி ஒன்பதும் கேட்டுக்கொள்கிறோம். விழா நிறைவு பெறுகிறது.